ஹே கைஸ், வெல்கம் பேக். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்ஸோட டெமோ பார்க்கலாம். ஸோ அந்த கிளாத் வந்து எப்படி அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் இருக்குது, அந்த டஸ்ட் எப்படி எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் டஸ்ட் எடுக்கிறது வந்து நான் இன்னும் அந்த டெமோ வந்து நான் ஒருட்டி கார் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த வாட்டர் எப்படி அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குன்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் 3/4 வாட்டர் ஃபில் பண்ணிடணும். அண்ட் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் 4 டிஃப்ரெண்ட் மைக்ரோஃபைபர் கிளாத்ஸ். ஸோ இதில் வந்து 400 GSM 40 cm by 40 cm ரெகுலர் ஒன்று, 400 GSM 40 cm by 40 cm வெல்வெட் ஒன்று, தென் 250 GSM 40 cm by 40 cm ரெகுலர் ஒன்று, அப்புறம் கோரல் ஃபிலிஸ் கிளாத் 600 GSM 40 cm by 40 cm. So let's start with 250 GSM. So full roll பண்ணிட்டு வாட்டரில் அப்படியே அந்த டம்ளரை டிப் பண்ணோம்னா நம்ம இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன், ஏன்னா டைம் கன்சியூம் ஆகுது ஸோ வீடியோ. ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக காமிச்சிருக்கேன். பாருங்க, எல்லாம் தனியுமே க்ளீனாக இழுத்துருச்சு. ஸோ தென் இப்போ வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தோம்னா அது எவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்க, ஒரு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் தான் வெளியே வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெல்வெட் கிளாத், பட் 400 GSM 40 cm by 40 cm. ஸோ இப்போ குயிக்காக எப்படி தண்ணி எடுத்துக்குது பாருங்க. ஸோ இது வந்து போர் த வாட்டர் டெஸ்ட். தண்ணி ஊற்றின உடனே லைட்டாக எப்படி எழுத்துக்குது அப்படின்றது. ஸோ லைட்டாக போகும், அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி நான் டம்ளரை ஃபுல்லாக இமர்ஸ் பண்ணணும் வாட்டரில். ஸோ இமர்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே எழுத்துக்கும். இது பாஸ்வேர்டில் பண்ணல, இது ரெகுலர் ஆக்சுவல் வீடியோ. அவங்க தண்ணி எடுத்துச்சு இது வரைக்கும். ஃபுல்லாக இது முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக இமர்ஸ் பண்ணுறோம். ஃபுல் கிளாத் உள்ள அந்த டம்ளரில் போயிடுச்சு. ஸோ அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு பாருங்க. ஒரு ட்ராப் கூட இல்லை டம்ளரில். ஸோ அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தோடனே இந்த கிளாத் வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்டே பண்ணும். அதில் ரீசன் என்ன, இது வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து 3/4 டம்ளர் ஆஃப் வாட்டர் இருக்கிறது வந்து ஹாஃப் டம்ளர் கிட்டே வந்துடுது. ஸோ அந்த ஒரு நதர் குவார்டர் லெவல் வந்து அந்த கிளாத்லேயே ஃபுல்லாக அப்சார்ப் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ வித் 400 GSM 40 cm by 40 cm ரெகுலர் கிளாத். ஸோ அதே ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இது பாருங்கள், தண்ணி ஊற்றின உடனே டக்குன்னு அப்படியே எடுத்துக்கும். ஸோ கிளாத் மைக்ரோஃபைபர் கிளாத் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கணும், தண்ணி அப்படி ஊற்றின உடனே டக்குன்னு அப்படி அப்சார்ப் ஆகிடணும். ஸோ இத்தையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம இதில் டம்ளரில் இமர்ஸ் பண்ணலாம். அவ்வளோ சீரில் எழுதிச்சு தண்ணி, அதில் பாதிக்கு பாதி வந்துச்சு பாருங்க. எங்கடா போயிட்டேன்னு பார்க்குறீங்களா, எங்கே போல, இங்கே தான் இருக்கேன். ஸோ ஆஸ் மச் த ஃபுல்லாக அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து டம்ளரில் வந்து ஃபுல் இமர்ஸ் பண்ணுறோம். ஆச்சு, ஸோ எல்லாம் தண்ணி இழுத்துருச்சு, டம்ளரில் ஒரு ட்ராப் கூட இல்லை. இப்போ இதை ஸ்க்வீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லாவே ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இப்போது வாஷிங் சென்டர் வந்து பாய்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாத் வந்து கிளியிற அளவுக்கு இது ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதை அப்படி பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எடுங்க, மற்றது நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா காய விட்டுருங்க. இப்போ ஹார்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறீங்கன்னா
வாஷ் பண்ணிட்டு இந்த கிளாத்தை ஃபைனலாக ஒரு வாட்டி ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு வாஷ் கொடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன டம்ளர், அந்த டம்ளர் சைஸ் வாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோஃபைபர் வந்து சாஃப்டாகவே மெயின்டைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 600 GSM 40 cm by 40 cm கோரல் ஃப்ளீஸ் கிளாத். இதுலேயும் போர் த வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். குயிக்காக எப்படி தண்ணி எடுத்து வச்சு பாருங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஆல் டைப் ஆஃப் கிளாத்ஸ், எந்த கிளாத் எடுத்தாலும் க்ளீனாக தண்ணி எடுத்துடும். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ். வி கால்ட் அஸ் யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனே அதுதான். பாருங்கள் அந்த தண்ணி எப்படி எடுத்தது பாருங்கள். ஜஸ்ட் அப்படி டிப் பண்ண, லைட்டாக இமர்ஸ் பண்ண உடனே அந்த தண்ணி வந்து அப்படியே உங்களுக்கு 3/4 டம்ளர் இருக்கிறது அப்படியே ஹாஃப் குவார்டர்னு ஆயிடுச்சு. அண்ட் இந்த கிளாத் வந்து ஃபுல்லாக நம்ம டம்ளரில் இமர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் மோர் திக்கர். என்ன சொல்கிறது, 40 cm by 40 cm இருந்தாலும் இட்ஸ் மோர் திக். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த டம்ளரில் அகாமடேட் ஆகாது. ஸோ பாதி வரைக்கும் தான் அதனால் அந்த டம்ளரில் போட முடியும். இங்கே ஸ்குவீஸ் பண்ணி பண்ணி உள்ள தள்ளுறேன். ஆச்சு, ஓகே. ஸோ ஆல் த வாட்டர் ஹஸ் பின் டேக்கன் பை திஸ் கோரல் ஃப்ளீஸ் கிளாத். எல்லாம் ஒரு ட்ராப் கூட இல்லை. ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ட்ரை இருக்குது, ஃபுல் ட்ரை. இந்த பக்கம் வந்து வெட்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஹாஃப் வரைக்கும் இமர்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் இந்த ஹாஃப், அந்த 3/4 டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஹாஃப் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் ட்ரை. சரி, நெக்ஸ்ட் வாங்க ஸ்குவீஸ் பண்ணலாம். அதுவும் இதை ஹாஃபை ஸ்குவீஸ் பண்ணல போதும். இந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்ருக்கேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணணும். இனிஷியலாக லைட்டாக கலர் போவோம், எல்லா கிளாத்லையும் அப்படி கலர் போவோம். ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படியே. இது இது தண்ணி பாருங்கண்ணா. ஸோ கொஞ்சம் அந்த ரெட் கலர் ரெடிஷ்னஸ் இருக்கும். அண்ட் இதுவும் நல்லா எடுத்துக்குது. ஸோ தட் இஸ் கிட்டத்தட்ட ஒரு குவாலிட்டி டம்ளர் எடுத்துடும். ஸோ குவாலிட்டி டெஸ்ட் டன் அண்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி டெஸ்ட் வித் சன்லைட். ஸோ திஸ் ஒன் இஸ் 250 GSM ரெகுலர் கிளாத்து. ஸோ இதில் பாருங்கள் அந்த சன்லைட் எப்படி த்ரூவாக தெரியுது பாருங்கள். ஸோ யூ கேன் சீ த்ரூ திஸ். கொஞ்சம் ட்ரான்ஸ்லூசண்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் 400 GSM வெரி ரேர். ஸோ யூ கெட் ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் பாயிண்டே தெரியுது, அவ்வளோதான். ஸோ அந்த டென்சிட்டி நல்லா இருக்கிறதுனால இட் இஸ் ஆக்சுவலி அட் இட்ஸ் பெஸ்ட். ஸோ 400 GSM ரெகுலர் கிளாத். ஓப் இது நல்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி, அந்த வாஷிங் குவாலிட்டியாக சொல்கிறேன், அந்த க்ளீன் ஆகிறதோ எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். ஸோ அதுதான் இதில் பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு, டஸ்ட் லிஃப்டிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நிறைய இந்த B2B அப்படின்னா இந்த வாஷிங் சென்டர்ஸு, ட்ராவல்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து நிறைய நம்மகிட்ட வந்து ரெகுலராக வாங்குறாங்க. ஸோ வாஷிங் சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியணும் அவங்களுக்கு. ஸோ தட் நெக்ஸ்ட் வண்டி எடுத்து அவங்க வந்து வாஷ் பண்ணி அவங்க அனுப்பி விடணும். ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து ஆயுத பூஜை டைம் வருது. ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வண்டி சீக்கிரமாக குயிக்காக க்ளீன் பண்ண முடியும். இங்கே இங்கே வந்து கிட்ட இருக்கிறவர் ஒருத்தர் வாங்குறாரு, அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெகுலர் மைக்ரோஃபைபர் கிளாத்ஸில் வந்து மோர் தென் 1 hour எடுக்குது. ஸோ 1 hour தாண்டியே போதாமா. ஸோ நம்ம ப்ராடக்ட், நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத் வாங்குறதுலேருந்து
அவங்களுக்கு வந்து வித்இன் 40 மினிட்ஸ் லைக் அதில் ஒரு 40 மினிட்ஸ் 40-45 மினிட்ஸில் அவங்க வந்து வண்டியை டோட்டலாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம இன்ஸ்டன்ட் வாஷ் அண்ட் வேக்ஸ் அதுவே ஸ்ப்ரே பண்ணி க்ளீனாக அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க. அது ஒரு வேக்சிங் ப்ராடக்ட் தான் அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து வித் வேக்சிங் உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸில் வண்டி ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்துறாங்க. ஸோ கஸ்டமர் எண்ட் ஆஃப் த டே தேர் வெரி வெரி ஹாப்பி. ஸோ பிடிபியில் நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. நீங்களும் ஒரு வாஷிங் சென்டரோ இல்லை டீட்டெயிலிங் சென்டர் வச்சிருக்கீங்க இல்லை ட்ராவல்ஸில் இருக்கீங்கன்னா பிடிபியில் இருக்கீங்கன்னா ஸோ கைண்ட்லி டூ காண்டாக்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.